ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுதான் Cat424b2. கேட்டபில்லரை இன்ட்ரடியூஸ் பண்ண பேக் லோடருங்க. Cat424b2 இதோட மாடல். இது எங்களோட வண்டி தான், விஎம்பி எர்த் மூவர்ஸ். இந்த வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. வாங்க இந்த வண்டியை பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி கேட் ஜேசிபி பற்றி நிறைய பேர் ரிவ்யூலாம் நிறையவே போட்டிருப்பாங்க, அதனால் ரொம்ப டீட்டெயிலெலாம் பார்க்க போகிறதில்ல. ஒரு நார்மலாக வந்து வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, அது மட்டும்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேபின்குள்ளே போவோம். இதாங்க கேட்டோட கேபின். கேபின் லென்த்து சைஸ் வந்து ஜேசிபியை கம்பேர் பண்ணல, இது வந்து குட்டின்னு தான் சொல்லணும். இதான் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளச்சர். இதான் வந்து ஃபியூயல் ரேஞ்சு, ஃபியூயல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறது. இது கீ சுவிட்சு, இது ஆரன். இது ரெண்டுமே வந்து லைட்டுக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைட்டு. இது வந்து சார்ஜர், இது கேபிள் நம்ம வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இருங்க, இது வந்து ஆர்பிஎம் மீட்ரு. இது ஃபேன் சுவிட்சு. இது பார்த்துட்டிங்கன்னா வந்து இது எதுக்குன்னா, பின்னாடி நம்ம பேக் பக்கெட் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம்ல, பின்னாடி பேக் பக்கெட் ஆப்ரேட் பண்ணும்போது இதை வந்து ஆர்பிஎம் வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹை, இது வந்து ஸ்லோ. இதுலேயே உங்களுக்கு வந்து இந்த பொம்மை போட்டிருப்பாங்க பார்த்துக்குங்க. இங்கிட்ட வந்து ஆமை மாதிரி இருக்கும், இங்கிட்ட வந்து முயல் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆர்பிஎம் நம்ம செட் பண்ணி ஓட்டிக்கிறது. வண்டி இதாங்க ஆஃப் பண்ணுற சுவிட்சு, வண்டி வந்து கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு. இது இது ஃப்ரண்ட் பக்கெட் ஆப்ரேட்டிங்க்கு, ப்ளஸ் டைப்பில் வரும் ஃப்ரண்ட் பக்கெட் ஆப்ரேட்டிங்க்கு. இது கியருங்க, இது மொத்தம் 4 கியரு. இது ஸ்கிளிச் வந்து இது கிடையாது, அந்த வண்டிக்கு ஸ்கிளிச் இல்லை, அதனால் இங்கே வந்து ஸ்கிளிச் கொடுத்துருவாங்க. இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், இந்த இருக்கு பழங்க பட்டன். இந்த பட்டன் பிடிச்சிக்கிட்டு தான் கியர் மூவ் பண்ணணும். பிரேக்கு, டியூயல் பிரேக்கு. இந்த பின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா ரன்னிங்கில் போகிறதுக்கு இதுங்க. இது மாதிரி இடம் சுத்தம் பண்ணுறதுக்கு, சுத்தம் பண்ணுறதுக்கு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து லெஃப்ட் சைடு பிரேக்கு, இது ரைட் சைடு பிரேக்குங்க. இது ஆக்சிலேட்டரு. இது ஃப்ரண்ட்டில் உள்ள மீட்ரு. இது அசார்ட் சுவிட்சு, 4 இண்டிகேட்டருமே வந்து எரியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருங்க. இதாங்க ஆரன். இது வந்து இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா இதில் சிம்பிள் பாருங்க. இது ஃபார்வர்டுக்கு, இது ஃபார்வர்டு ஃப்ரண்ட்ல போகிறதுக்கு. இது நியூட்ரல், இது ரிவேஸ்க்கு, ஏன்னா ஈஸியாக வந்து மூவிங் ஆகிறதுக்காக. இதாங்க ஹேண்ட் பிரேக். இது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க, இது திருப்புறதுக்கு. இது சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இழுத்துக்கிறதுக்குங்க. இது ஸ்டெப்லேசருங்க. இதுதான் வந்து ரெண்டு சைடுமே வந்து ஸ்டெப்லேசர், ரெண்டு இதுமே ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்ல, அதாங்க ஸ்டெப்லேசர். இது போட்டு தான் வந்து பேக் பக்கெட் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இது வந்து கேட்டில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ப்ளஸ் டைப் இன்டூ டைப் ரெண்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க, ஆப்ரேட்டர் சாய்ஸ் பொறுத்து. ப்ளஸ் டைப்னால் இப்படி வரும். இது வந்து இந்த நாலு இந்த நட்டு இருக்குங்களா, இந்த 4 நட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட்டிங் செய்ய இன்டூ டைப்பில் வரும். இதாங்க வண்டியோட டீசல் டேங்க்கு.
இதுக்கு மொத்தம் 120 லிட்ரு டேங்க்குங்க. 9000 ரூபாய்க்கு போட்டால் டேங்க் ஃபுல்லாயிருங்க. மைலேஜை பொறுத்த அளவுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கெட் லோடிங்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து 6 to 5 வரைக்கும் அப்ராக்ஸ் எதிர்பார்க்கலாங்க. பேக் பக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 to 3 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. மைலேஜ் வந்து அவ்வளோதான் கொடுக்கும். ஏன்னா வந்து வண்டி வந்து அந்தளவுக்கு வெயிட் இழுக்குது இல்லைங்க. ஏன்னா வந்து ஹெவி டியூட்டி வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் கொடுக்கும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு லோடு இழுக்கணும். லாரி, ஜேசிபி, டிராக்டர் எல்லாமே வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 5 to 6 அந்த ரேஞ்சு, அதுக்கு 5க்கு கீழே தான் வந்து நிறைய வண்டி வந்து மைலேஜ் வந்து கிடைக்குங்க. எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஹைட்ராலிக் கண்ட்ரோல் தாங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் வந்து 16 இன்ச்சு, பேக் வந்து 19 இன்ச் டயருங்க. இது ஃபுல்லாமே ஹைட்ராலிக் ஓஸுங்க. இதுதான் வந்து பக்கெட்டுக்கு வந்து பக்கெட் கண்ட்ரோலுக்கு ஃபுல்லாகவே ஆயில் ஃபுல்லாகவே இந்த ஓஸில் இருந்தாங்க வந்து போகுது. பேக் பக்கெட்டோட டீத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேஞ்சிருச்சுங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு பக்கெட் டீத்தோட கெப்பாசிட்டி எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 to 6 months 1 year வரைக்கும் தாங்க அது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது தேஞ்சிரும். நம்ம வந்து இதை மாற்ற வேண்டியது தான் வரணும். ஏன்னா புதுசு தான் மாற்றுறோம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு நம்ம ஒர்க் பார்க்குறோம். ஏன்னா நம்ம எந்தளவுக்கு ஒர்க் பார்க்குறோமோ அதை பொறுத்தாங்க வந்து டீத்தோட லைஃப் வரும். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப வந்து கல்குவாரி அதிலலாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே டீத்துலாம் போயிடுங்க. அதுக்கு நம்ம மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும் டீத்து. என்னங்க ஜேசிபியோட பவர் ஸ்டேரிங் தாங்க வண்டி. நம்ம ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. இப்போ வாங்க ஃப்ரண்ட் பக்கெட் பற்றி பார்க்கலாம். இதை அப்படியே மேலே தூக்குறேன் பாருங்க. அப்படியே ஃப்ரண்ட் பக்கெட் மேலே தூக்குது பாருங்க. அது தெரியுதா? ரைட் சைட் திருப்புறேன் பாருங்க. பக்கெட் ஓபன் ஆகுது பாருங்க. அதை அப்படியே லெஃப்ட் சைட் திருப்பணும்னா பக்கெட் க்ளோஸ் ஆகுது பாருங்க. இதை அப்படியே ஃப்ரண்ட்ல தள்ளணும்னா பக்கெட் இறங்குது பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ வாங்க வண்டியை வந்து ஓட்டி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வண்டி கியரில் இருக்குங்க. ஃபார்வர்ட் பண்ணுவோம். வண்டி மூவ் ஆகிறது தெரியுதாங்க உங்களுக்கு? வண்டி மூவ் ஆகுது பாருங்க. நியூட்ரல் பண்ணிட்டோம் நினைச்சு பாருங்க. இப்போ ரிவேஸ் போடுறோம். வண்டி ரிவேஸில் போகுது பாருங்க. நியூட்ரல் பண்ணாலும் நின்றுச்சுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளுங்க ஜேசிபி ஓட்டுறது. இப்போ வாங்க பேக் பக்கெட் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இந்த டைரக்ஷனில் திருப்புறேன் பாருங்க. பக்கெட் வந்து அப்படியே ரைட் சைடில் திரும்புது. அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நான் மூவ் பண்ணுறேன். அப்படியே பாருங்க லெஃப்ட் சைட் இருக்குது. இப்போ இந்த பூம் வந்து பூம் கீழே இறங்குறது உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்களா? இப்போ மறுபடியும் ஆப்போசிட் சைடில் இருக்கிறோம். பூம் மேலே தூக்குது பாருங்க. அப்புறம் இது இந்த சைடு திருப்பினா பக்கெட் ஓப்பன் ஆகுங்க.
அப்படியே அது ஆப்போசிட்ல வந்து மறுபடியும் இது பண்ணா பக்கெட் க்ளோஸ் ஆகுங்க. ஸ்டிக்கு போறதுக்குங்க, ஸ்டிக் அப்படியே அதே ஆப்போசிட் சைடில் இழுத்தனா ஸ்டிக்கு வந்து வருங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. ஜேசி போட்டுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். நம்ம கற்றுக்கிறதை பொறுத்து தாங்க எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்டு பக்கெட்டில் டோசிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு, அது பார்த்தாலே தெரியும். மற்ற வண்டி கம்பேர் பண்ணையில் இந்த வண்டி வந்து பவர் கூடுங்க. இப்போ ஒரு 3 மணி நேரம் போக வேண்டிய ஒர்க்லாம் அது 2.5 மணி நேரத்துலேயே முடிஞ்சிருவேன்.